ரேசன் கடைகளில் கருப்பு மற்றும் பழுப்பு அரிசிகளை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் முதல் கட்ட கொரோனா நிவாரணி 99% வழங்கப்பட்டுள்ளதாக நெல்லையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ் மற்றும் 4 மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தற்போது உள்ள சூழலில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடன்கள் குறித்தும் விவசாய தேவைக்கான உரம், விளைபொருட்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி, கொரோனா காலத்தை சமாளிக்க முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அனைத்து துறை அதிகாரிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் வழங்கிடவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் புதிய உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி அவர்களுக்கும் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் கொரோனா நிவாரண நிதி முதல் தவணை 99% வழங்கப்பட்டுள்ளது, இரண்டாவது தவணையுடன் 2.10 கோடி மக்களுக்கு பலசரக்கு தொகுப்பு விவசாயிகளுக்கு விளைபொருட்கள், உரம் போன்றவை வழங்க 2000 டன்னுக்கு மேல் பொருட்கள் கையிருப்பு உள்ளது. ரேசன் கடைகளில் தரமான அரிசி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு, கருப்பு மற்றும் பழுப்பு அரிசிகள் ரேசன் கடைகளில் வழங்கக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் கூட்டு கடன்கள் மட்டுமல்லாமல் தனி விவசாயிகளுக்கும் கடன்கள் வழங்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. 11,500 கோடி விவசாய கடன் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு நெல் கொள்முதல் நிலையம் தேவையான அளவிற்கு அமைக்க அனைத்து இடங்களிலும் நடவடிக்கை எடுக்கப்படும். வெற்றிலை விவசாயிகளுக்கு விவசாய பயிர்க்கடன் வழங்க ஆய்வு செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டுறவு சங்க பதிவாளர் சுப்பிரமணியம், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, நெல்லை மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சுபாஷினி உள்ளிட்ட அதிகாரிகள், அனைத்து துறை அலுவலர்களும் இந்த பணியில் முடுக்கிவிடப்பட்டு குறிப்பிட்ட காலத்தில் எல்லா பணிகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இது விவசாய ஆரம்ப காலகட்டம் என்பதால் உடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கிட, அதே போல நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் புதிய உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கும் கடன் வழங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திட வேண்டும் என்ற அவர்களுடைய அறிவுரைக்கிணங்க இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி எல்லா நியாய விலைக் கடைகளிலும் இன்றைக்கு பார்த்தால் கொரோனா நிவாரண நிதி இன்றைக்கு முதல் தவணை 99% மேல் வழங்கி இந்த அரசு சாதனை படைத்திருக்கிறது. அதேபோல் இரண்டாவது தவணையும் 14 வகை நமக்கு உணவுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு ஏறத்தாழ 2,10,00,000 மக்களுக்கு மேல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொருட்கள் வழங்குகின்ற பணியும் இன்றைக்கு துவங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு தேவையான உரம் அனைத்தும் வழங்குவதற்கு தேவையான அளவிற்கு மேல் 2,000 டன்னுக்கு மேலாக கூடுதலான உரங்கள் கையிருப்பில் இருக்கிறது. ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அரிசிகள் தரமான அரிசி வழங்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஏதாவது அரிசி பழுப்படைந்திருந்தாலும் அல்லது சேதமடைந்திருந்தாலும் அது கண்டிப்பாக மக்களுக்கு வழங்கப்படக்கூடாது. நல்ல தரமான அரிசி வழங்குவதற்கு உத்தரவிட்டு அந்த பணியும் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட நபர்களும் விவசாய கடன் இந்த பகுதியில் அந்த கூட்டு பொறுப்பாக வாங்குகின்ற கடன் நீங்களாக, தனித்தனி விவசாயிகளும்
கடன் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்களுடைய விருப்பத்திற்கு நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு, நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. வெத்திலைங்கிறது ஒரு வருஷம் நிற்கக்கூடியது, லாங் ஸ்டாண்டிங் கிராம், நீண்ட கால கடன். அது சம்பந்தமாக நான் ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு கொள்முதல் நிலையம் நம்முடைய நெல்லை மாவட்டத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் நெல் கொள்முதல் நிலையம் தேவைப்படுகின்ற அளவிற்கு அரசு அனைத்தையும் கொள்முதல் செய்வதற்கு ஆங்காங்கே இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள், அவங்க கேட்டாங்கன்னா கொள்முதல் நிலையம் நம்ம துவங்கலாம்.